ஹவு டு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ். கொஞ்சம் அது அது டீப்பாக இருக்கும்போது கொஞ்சம் அப்படி தான் வரும். பெரிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான், அது பண்ணிக்கலாம். ஆமாம், இல்லை இப்போது அது போட்டுகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஷோல்டர் ஃபால் வருதா, லூஸ் இருக்குது. ஓகே, அப்போது வந்து பாடி வந்து டீப் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் குறைக்கணும். இல்லை இல்லை, பாடி டைட் பண்ணணும், ஏன்னா நெக்கு எல்லாம் எக்ஸ்பெண்ட் ஆகும்போது கிளாத்தும் வந்து ரொம்ப எக்ஸ்பெண்ட் ஆகும். ஆ, பாடி டைட் பண்ணணும், அப்போ தான் டைட்டர். ஆ ஆ ஆமாம், அதுதான் இப்போ இவங்களதில் ப்ராப்ளம். ஏன்னா அது ஃபஸ்ட்டே சொன்னால் உங்களுக்கு புரியாது இல்லை. அப்போ என்ன ஆகும்னா, டீப் அதிகமாகும்போது நம்மளுடைய அந்த பேக்கினுடைய வெயிஸ்ட் செஸ்ட் ரவுண்டு வந்து கொஞ்சம் குறைக்கணும். அப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு பேக் வந்து குறையும். அப்போ தான் இந்த சைடில் வர லூஸ் எல்லாம் கரெக்ட் ஆகும். முன்னுக்கு குறைக்கக்கூடாது, முன்னுக்கு அதே அளவு தான் வச்சுருப்பேன். பேக் மட்டும்தான் உள்ளே ஒரு ஹாஃப் இன்ச் தள்ளி நாச் போட்டிருப்பேன், அது வரும். ஏன்னா முன்னாடி ஆர்ம் ஹோல் கிட்ட டாட் பிடிப்போம், அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். சரி, இல்லை இல்லை, நான் அது உங்களுக்கு இதில் இதிலே சொல்லிடுறேன். ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு என்னென்ன டவுட்னு சொன்னிங்கன்னா அதை எழுதிட்டு அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் கொடுத்துட்றேன். அதாவது டீப் ரவுண்டு வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ இது வந்து இது நார்மலாக ஒரு எயிட் அண்ட் ஹாஃபுக்கு மேலே போனாவே அது டீப் நெக்கு தான். நல்லா வைடாகவும் வரும்போது நம்ம வந்து இப்படி மார்க் பண்ணி இதில் தான் நம்ம வந்து ரவுண்ட் மார்க் பண்ணுவோம் இல்லையா, இப்படி வரும், இந்த ஷேப் வரும். அப்போ நம்ம நார்மலாக இங்கே ரவுண்டு போடும்போது இங்கே நம்ம வைக்கிற 1/4 வெயிஸ்ட் வந்து எப்போ எப்படி நம்ம கால்குலேஷன், இப்போ 40 வருதுன்னா 10 அப்படியே வைக்கலாம். ஓகேவா, இப்போ இதே நெக்கு இவ்வளோ இதாக வரும்போது இந்த இடத்துல நம்ம இங்கேருந்து இங்கே டேப் வச்சு மெஷர் பண்ணணும். அப்போ இங்கேருந்து இங்கே நம்ம மெஷர் பண்ணும்போது இந்த நெக்காக இருந்தால் இது ஓகேவாக இருக்கும், இங்கேருந்து இங்கே மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே தான் வரும். அப்போது இந்த இடத்துல இருக்க துணி வந்து உங்களுக்கு லூஸ் ஆகும். அப்போது நம்ம அதுதான் உங்களுக்கு அந்த சைடில் வந்து லூஸ் வரும். அப்போ இந்த டீப்பாக வெட்டும்போது மட்டும்தான் இதை நம்ம பண்ணணும். நார்மலாக க்ளோஸாக இப்படியெல்லாம் ரவுண்டு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். இது மாதிரி வரும்போது தான் இங்கேருந்து இங்கே கொடுக்குற அளவு வந்து நமக்கு, ஏன்னா இந்த இங்கெல்லாம் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு லூஸ் நிறையா கிடைக்கும் பேக்கில். அப்போது இங்கேருந்து இங்கே நம்ம எடுக்கும்போது 10 இன்ச் வரணும். அப்போ இங்கே எங்கே 10 வருதோ அந்த இடத்துல தான் நமக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டு நம்ம என்ன கால்குலேஷன் போட்டோமோ அது வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டீப்பை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதாவது இந்த ஒரு பாயிண்ட் தான், இந்த பாயிண்டில் நமக்கு 1/2 ஆர்ம் ஹோல் ரவுண்டும் 1/4 செஸ்ட் ரவுண்டும் மேட்ச் ஆகணும். இப்போ இது வந்து நார்மலாக நீங்கள் போடுற எந்த ப்ளவுஸுக்குமே, அதாவது ஒரு 8 வரைக்கும் வைக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு வந்து இது வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்படி வச்சு மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைட் ஆயிரும். சப்போஸ் இப்படி டீப் வைக்கும்போது இந்த மெஷர்மெண்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஆ, இங்கேருந்து இங்கே செஸ்ட் ரவுண்டு, இங்கேருந்து இங்கே 1/2 வெயிஸ்ட் இது ஆர்ம் ஹோல் ரவுண்டு. அப்போது இவ்வளோ கிளாத் வந்து இங்கே எக்ஸஸாக இருக்குது உங்களுக்கு. அப்போ இதுக்கப்புறம் தான் நமக்கு இங்கே 1.5 இன்ச் வரணும், இந்த எக்ஸஸாக இருக்கிறது நம்ம வெட்டிடணும். அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு பேக் வந்து ரொம்ப சின்னதாக தெரியும். சின்ன பேக்கில் வந்து இவ்வளோ கிளாத் வந்து இங்கே குறைஞ்சிரும் உங்களுக்கு. ஆ, இருங்க, இதை வச்சுட்டு அப்புறம் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் மறுபடியும் ஒரு தடவை தெளிவாக சொல்லிடுறேன். பேக் நெக் வந்து 1.5 இன்ச்சு, பேக் வித்து அதாவது நெக்கினுடைய வித்து நம்ம இந்த எவ்வளோ இங்கே க்ளோஸ் வருதுன்னு வைக்கிறோம் இல்லையா, அது வந்து 3.25 இன்ச்சு. செஸ்ட் ரவுண்டு வந்து 1/4 வந்து 10 இன்ச்சு, ஆர்ம் ஹோல் வந்து 18. ஓகே, இப்போது இந்த மாதிரி மெஷர்மெண்ட் வரும்போது, இப்போ இது வந்து யூஸ்வலாக என்ன மெஷர்மெண்ட்டு, அதாவது ரெகுலராக என்ன மெஷர்மெண்ட் வரும்னா, இது ஒரு 8 இன்ச் வரும், இது ஒரு 2.75 வரும், செஸ்ட் ரவுண்டு இதே தான் வரும், ஆர்ம் ஹோல் இதே தான். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்த மாதிரி நெக்கு டீப்பு, செஸ்ட் ரவுண்டு, அந்த ஸ்லீவ் எல்லாமே அதே மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இதே மாதிரி டீப் ரவுண்டு டீப் நெக்கு இந்த மாதிரி வரும்போது மட்டும் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். இப்போ இங்கே வந்து 2.75 அப்படின்னா இங்கே ஒரு 8 இன்ச் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு நீங்கள் யூஸ்வலாக எப்போவும் எடுக்கிற மெஷர்மெண்ட். ஓகே, இங்கே 9 இன்ச்சு, இங்கேருந்து நம்ம மெஷர் பண்ணும்போது 10 இன்ச்சு, இது 9 இன்ச்சு வந்து ஆர்ம் ஹோல் 1/2, நெக்கினுடைய வித்து வந்து 2.75, நெக்கினுடைய லென்த்து வந்து 8.5 இன்ச்சு. இது வந்து யூஸ்வலாக நம்ம எப்பவும் போடுற பேக் போர்ஷன். நான் ஸ்பீடாக இருந்தால் சொல்லுங்கள் ஸ்லோ பண்ணுறது. ஓகேவா, இது வந்து யூஸ்வலாக நம்ம எப்பவும் போடுற கட்டிங் தான் இல்லையா. இப்போ நம்ம இதிலிருந்து இதை மாற்றணும். இது வந்து ரெகுலராக எல்லோரும் போடுற ப்ளவுஸு. அப்போ இதுக்கெல்லாம் வந்து நெக்கு இப்படி க்ளோஸாக தான் வரும்.
இந்த ஷோல்டர் வந்து நல்லா ப்ராடாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நெக்கு ப்ராடாக இருக்கும், ஷோல்டர் தின்னாக இருக்கும், நெக்கு இப்படி வைடாக வரும். அப்போ இதில் என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா, நெக்கு வந்து மூணே கால், அப்போது இங்கேயும் மூணே கால் வச்சு பாக்ஸ் போட்டுக்கோங்க. நெக்கினுடைய லென்த்து வந்து 10.5 ப்ளஸ் 11 இன்ச் வரும். அப்போ இங்கேருந்து இங்கே நம்ம மெஷர் பண்ணும்போது அதே மாதிரி இங்கே மூணே கால் நெக்கு நம்ம ட்ரா பண்ணும்போதும் கொஞ்சம் இப்படி வைட் பண்ணி தான் வரைவோம். இந்த ஷேப் வரும், இது மூணே கால் 1/4, இது 10.5 ப்ளஸ் 1/2. அப்போ இங்கே இருந்து நம்ம மெஷர் பண்ணும்போது 10.5 உள்ளே தான் வரும், 10 இன்ச்சு தான், 10.5 இல்லை 10 இன்ச்சு. அப்புறம் இந்த பக்கம் 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்திருக்க மெஷர்மெண்ட்லேருந்து 1/2 அல்லது 1/3 உள்ளே தள்ளி தான் வரும். இதுதான் நமக்கு 10 இன்ச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக பேக் போடும்போது. ஆனால் நம்ம இப்போ நெக்கு இதை வெட்டிட்டோம், வெட்டினதுக்கப்புறம் நம்ம மெஷர் பண்ணலாம். ஆமாம், வைடா இங்கேயும் கூட இருக்குது, இங்கேயும் கூட இருக்குது. அதாவது இங்கே ரெகுலராக நம்ம வைக்கிறது 2.75 3 தான் வைப்போம், இதில் 3.5 வச்சுருக்கோம். இப்போ இங்கேயும் வந்து 1/2 இன்ச்சு ப்ராட் பண்ணி தான் ரவுண்ட் போட்டிருக்கோம். அப்போ வந்து நெக்கு இந்த மாதிரி ஷேப்பில் வரும். பேக் நெக்கினுடைய லென்த்து 11, இங்கே ஷோல்டர் அளவு 1/2 இன்ச்சு. அப்போது இங்கேருந்து நம்ம இங்கே டேப்பு க்ராஸாக வைக்கும்போது, ஏன்னா இங்கே இருக்க அளவும் இங்கே இருக்க அளவும் நம்ம மெஷர் பண்ணும்போது இது வந்து இங்கே வந்தால் தான் 10 வரும், இது வந்து இங்கேயே 10 வரும் இல்லையா, இது க்ராஸாக வரும்போது. அப்போ இங்கே வந்து 1/4 இன்ச்சு அல்லது 1/2 இன்ச்சு வந்து இன்னரில் வரும். அப்போ இந்த லைனை தான் நம்ம இந்த வெய்ஸ்டோட ஜாயின் பண்ணணும். அப்போ இந்த 1.5 இன்ச்சு இதுக்கப்புறம் தான் இதை நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போது இந்த ஆம்ஹோல வந்து நம்ம மெஷர் பண்ணணும். இங்கேருந்து இங்கே மெஷர் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு வந்து 1.5 அப்படி தான் வரும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த ஆம்ஹோலை இன்னும் கொஞ்சம் இப்படி டீப்பாக கொண்டு வரணும், அப்போ தான் 9 இன்ச்சு வரும். இது வந்து நார்மல் ஆம்ஹோலுக்கு வந்து 8.5, ஏன்னா இங்கே கிளாத் வந்து கம்மியாக இருக்கும்போது நமக்கு முதுகுக்கு துணி நிறையா தேவைப்படும். இப்போ இங்கே டீப்பாக ஆகும்போது இந்த இடம் எல்லாம் உங்களுக்கு லூஸ் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த இது ஒரு வீவிங்காக இருக்குது, இதை நம்ம கட் பண்ணும்போது எக்ஸ்பெண்ட் ஆகும் கிளாத்து. இன்னும் நெக் பீஸ் எல்லாம் வைக்கும்போது ரொம்பவே எக்ஸ்பெண்ட் ஆகும். அப்போது இங்கே இந்த போர்ஷனுக்குள்ளே தான் நமக்கு பேக் வரணும். இவ்வளோ கிளாத் எக்ஸஸாக இருந்தால் பேக்கில் வந்து ஆம்ஹோல்கிட்ட பேக்கில் வந்து லூஸ் வரும். அப்போ அந்த லூஸை நம்ம குறைக்கணும் அப்படின்னா இந்த ஆம்ஹோலையும் இந்த செஸ்ட் ரவுண்டையும் நம்ம ரீசெக் பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த நெக்கு வரைஞ்சதுக்கப்புறம் இந்த ஆம்ஹோலை வந்து நீங்கள் செக் பண்ணணும். ஆம்ஹோலையும் இந்த செஸ்ட் ரவுண்டையும் செக் பண்ணணும். இப்போ இது வந்து 10 இன்ச்சு நமக்கு 1/4 செஸ்ட் வந்துருச்சு இல்லையா. அப்போ ஃப்ரண்ட்டுமே நமக்கு எப்போவுமே 1/4 செஸ்ட்டு இங்கே 1/2 இன்ச்சு அவுட்டரில் தான் நம்ம மார்க் போடணும். அதுவும் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஸ் கட் பண்ணிடுவோம், கட் பண்ணினதுலேருந்து 1/4 நமக்கு அது கரெக்டாக வரணும். அப்போது நம்ம முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து டாட் பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை மேட்ச் பண்ணிங்கன்னா இந்த நாச்சும் ஃப்ரண்ட்டினுடைய நாச்சும் ஒரே இதில் வரும், இந்த சைடில் இருக்க 1.5 இன்ச்சும் கரெக்டாக வரும். ஆமாம், அதாவது பேசிக்காக எல்லாருக்கும் ஒரே கால்குலேஷன் தான், ஆனால் அவங்க போடுற ஸ்டைல் மட்டும்தான் வேறு. அப்போ அந்த ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணணும். இதே மாதிரி எல்லாருமே போட மாட்டாங்க, ஒரு சிலர் மட்டும்தான் இவ்வளோ இப்படி போடுவாங்க. மற்றபடி ரெகுலராக வந்து நம்ம எப்பவும் போடுற கட்டிங் தான் 1/4. இந்த நெக்கெல்லாம் மேக்ஸிமம் வந்து 8, 8.5, 9 அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். அப்போது இங்கே நீங்கள் அப்படி மெஷர் பண்ணாலும் 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு தான் உள்ளே வரும். ரொம்ப டீப்பாக போகும்போது மட்டும்தான் 1/3 இன்ச்சு உள்ளே தள்ளி வரும், 1/3 இன்ச்சு 1 இன்ச்சு உள்ளே தள்ளி வரும். சரி, இப்போ ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள் உங்களுடைய பேக்னுடைய நெக்கினுடைய லென்த் எவ்வளோன்னு சொல்லுங்கள். அவங்களது வைட் நெக்கு தான், இப்போ அவங்க ப்ளவுஸ் போட்டிருக்கிறது வைட் நெக்கு தான், அது வந்து சைடில் வந்து கொஞ்சம் 1/2 இன்ச்சு வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த பேக்கில் வர லூஸ் வந்து அவங்களுக்கு கரெக்ட் ஆகும். செஸ்ட் ரவுண்டும் கரெக்டாக டைட்டாக இருக்கணும். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி லூஸ் வரக்கூடாது. ஒரு ஃபஸ்ட்டு ஹூக் போடும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். உங்களது டீப் நெக்கு அதான் உங்களது டீப் நெக்கு தான், அப்போ நீங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா இந்த இடம் தின் ஷோல்டர் வேணும், டீப்பாக வேணும் அப்படின்னாவே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணணும். அவங்களுடையது சொல்லுங்கள், ஒவ்வொருத்தர் தான் சொல்லுங்கள். பேக் நெக் சொன்னீங்கன்னா நான் டீப்பாக இல்லை எப்படின்னு சொல்லிடுவேன். 9 9 அந்த ஷோல்டர் எப்படி வைப்பீங்க, தின்னாக வைப்பீங்களா ப்ராடாக வைப்பீங்களா? இல்லை இல்லை எல்லா இல்லை எல்லாருமே ஸ்டிச் பண்ணியாச்சா ஒவ்வொரு ப்ளவுஸு? ஓகே, போட்டு பார்த்தாங்களா? ஆமாம், இதெல்லாம் டீப் நெக்கு தான், இதெல்லாம் கம்பல்சரி நீங்கள் இதை பண்ணணும். அவங்களது கொஞ்சம் நார்மல் தான், இங்கேருந்து 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு தான். இதை எதுக்கும் நீங்கள் இதை மெஷர் பண்ணிக்கோங்க.
இது அதாவது ஒரு டீப்பா மேக்சிமம் வந்து நீங்க இந்த ஆர்ம் ஹோல் டீப் இருக்கு இல்லையா, இதை விட ஒரு 1 இன்ச்னா ஓகே. அதை விட ரொம்ப கீழே போக போக நீங்க அதை கரெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இல்லை இப்போ இது இங்கே வந்து மேக்ஸிமம் பார்த்தா நம்ம ஒரு 8, 8.5 மேக்ஸிமம் இங்கே அவ்வளோதான் நெக்கு. ஒரு ஏதோ யாரோ ஒருத்தர் தான் 10, 10.5 எல்லாம் வைக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து அது ரெகுலராக நம்ம தைக்கும் போது அது வித்தியாசம் தெரியாது. இப்போ அவங்க போடும்போது நமக்கு அந்த நெக்கு பார்க்கும்போது ஓ இது டீப்பாக இருக்குது, அப்போ இந்த அவங்க போட்டிருக்க ப்ளவுஸில் இது தான் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். வேறு உங்களுக்கு அதை ப்ளவுஸ் போடும்போது வேறு என்னென்ன அதில் கம்ப்ளைண்ட் இருக்குது உங்களுக்கு? ஷோல்டர் ஃபால் ரொம்ப வருதா? அப்போ வந்து கொஞ்சம் நெக்கு மேலே தான் வரணும். அந்த ஃப்ரண்ட்டில் ஓப்பன் லென்த்தை கொஞ்சம் குறைக்கணும். நெக்கு கொஞ்சம் மேலே வச்சுட்டு ஃப்ரண்ட்டு ஓப்பன் லென்த்தை குறைக்கணும். ஆமாம், இப்போ இது வந்து இந்த ஓப்பன் லென்த் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கப் ஷேப் வந்து சேகிங் ஆன மாதிரி இருக்கும். இது நெக்கு ஓகே. இது வந்து இப்படி மேலே வந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபிட்டிங்காக இருக்கும். ஆ, 1/2 இன்ச் மேலே ஏற்றிக்கலாம். இப்போ நம்ம பிரேசியர் போடும்போது அதில் பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ அது மாதிரி போடும்போது தான் பிரேசியர் வந்து ஃபிட் ஆகுது. அப்போ நம்ம இந்த லென்த்தை ஃப்ரண்ட் லென்த்தை வந்து அதிகப்படுத்தினோம்னா இப்படி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பாயிண்டடாக கிடைக்காது. இதுவே கொஞ்சம் இப்படி கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் பாயிண்டடாக கிடைக்கும். அப்போ இந்த பட்டியோட லென்த்தை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்க? இங்கே ஆ ஓகே, அந்த 2.5 உங்களுக்கு அது கம்மியாக இருக்கா? அப்போ 2.5 வச்சுக்கோங்க. பாயிண்டடாக இருக்கும். வேண்டாம் அப்படின்னா இதை இன்னும் இறக்கணும். அப்போ 1.75 வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து இறக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் இந்த இந்த இடம் ஸ்பேஸ் கிடைக்கும் போது தான் கொஞ்சம் சேகிங் ஆன மாதிரி இருக்கும். ஆமாம், இப்போ இதை நம்ம குறைக்கும் போது இது நிறையா ஸ்பேஸ் இருந்தால் இதையும் நம்ம குறைச்சிக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக வேணும்னா தான் இந்த மாதிரி இதை குறைச்சி வைப்போம். இந்த பிரின்சஸ் கட்டு மாதிரி ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கணும் நமக்கு வந்து. இல்லை இப்போ உங்களுக்கு எப்படி வேணும்? எனக்கு அது கட்டாயுது வாய்ஸ். ஓ, அது வந்து இதில் வைக்கணுன்னா உங்களுக்கு பேடு வச்சா தான் வரும். அப்படி இல்லாமல் இருந்தால் இந்த டாட்டை வந்து நீங்கள் குறைச்சிக்கணும். டாட் எவ்வளோ பிடிச்சிங்க? ஆ, அப்போ அதை வந்து 2 மாற்றிக்கோங்க. ஆ, 2 மாற்றிக்கோங்க. இது வந்து உயரம், அது இதில் வந்து 1.5 இன்ச்சு இன்னும் கொஞ்சம் இந்த இது ஹைட்டை கூட்டிக்கோங்க. அப்போ என்ன ஆகுனா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கும். 2.5 இல்லை 2.5 இல்லை 2.5னா இன்னும் ஷார்ப்பாக போகும். கீழே அதை குறைச்சிக்கோங்கன்னு சொல்கிறேன். அப்போ குறைச்சிட்டீங்க அப்படின்னா தான் இந்த இடமும் கொஞ்சம் இந்த இடத்துல இருக்க துணி கொஞ்சம் குறைக்கணும். இது வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்ஸி இதாக இருக்க மாதிரி வரும். அதாவது பாயிண்டடாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு 2-3 ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு 2-3 ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணணும். பாயிண்டடாக வைக்கிறதுக்கும் ஃப்ளாட்டாக வைக்கிறதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது? இது வந்து ஹைட் அதிகமாக இருக்குது, இது வந்து கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இந்த டாட் பெருசாக இருக்குது, இங்கே டாட் சின்னதாக இருக்குது. இங்கே இந்த டாட் எல்லாமே நெருக்கமாக இருக்குது, இங்கே எல்லாமே டிஸ்டன்ஸாக இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் லென்த்து அதிகமாக வைக்கிறோம். அப்போ 4+1 அப்ராக்சிமேட்டாக 4+1. இங்கே பார்த்தீங்கன்னா 3+1 வைக்கிறோம். அப்போ வந்து இது வந்து சின்ன அளவாக வரும், இந்த அளவு பெருசாக வரும். அப்போது இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே யூஸ்வலாக நீங்கள் 3, 3.5 அது வந்து அதே மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டாட்டினுடைய இது பார்த்திங்கன்னா இது வந்து 2 இன்ச்சு தான் வைக்கிறோம். அதாவது ஃபோல்டிங்கில் 1 இன்ச்சு, இது ஃபோல்டிங்கில் 1.75 இன்ச்சு. அப்போது இது கப் ஷேப்பு பெருசாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது பாயிண்டடாக கரெக்டாக ஃபிட்டிங்காக வரும். அதாவது ஒரு ப்ராக்கெட் ப்ளவுஸ் மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்குற மாதிரி பாயிண்டடாக இல்லாமல் நார்மலாக இப்போ நீங்கள் அந்த பேடட் ப்ளவுஸ் காட்டின மாதிரி இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் என்ன நம்ம சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா நெக்கு வந்து நீங்கள் ரொம்ப டீப்பாக வைக்க வேண்டாம். ரொம்ப டீப்பாக வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே கீழே சேகிங் ஆன மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் ஒரு 8 வைக்கிற இடத்துல ஒரு 7 வச்சுக்கோங்க. அப்போ 7 வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட் லென்த்தை வந்து நீங்கள் கீழேருந்து மெஷர் பண்ணும்போது ஒரு 1.75 1.5 அந்த அளவுக்கு வச்சிங்கன்னா போதும். ஷார்ப்பாக வேணுங்கும் போது நீங்கள் 1/4 இன்ச்சாக நீங்கள் அதை கூட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு பாடி அளவுக்கும் தகுந்த மாதிரி இதை வந்து நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேலே இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இதை உயரம் அந்த இந்த லென்த்தை குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது வேண்டாம் உங்களுக்கு. நான் நீங்கள் இங்கேருந்து தானே வைக்கிறீங்க? நான் இதனுடைய அளவு மட்டும் சொன்னேன். இது வந்து 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன், இது வந்து 1.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இல்லை இது 2, இது 3.5. ஆ, இது ஆ உயரம் இல்லை, அந்த ஃபோல்டு பண்ணுவோம் இல்லையா,
ஃபோல்டு வந்து இது 1 இன்ச்சு, இது 1.75 இன்ச்சு. உயரம் வந்து இதில் தான் குறைச்சிருக்கேன். உயரம் பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட 1.5 இன்ச் இதில் வரும், இதில் 1 இன்ச் வரும். இது மிடில்லருந்து பார்க்கும்போது ஒரு 1.5 இன்ச் வரும். இது வந்து ஒரு 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு இப்படி தான் வரும். எது எது இது தெரியலையா உங்களுக்கு? பாயிண்ட்லேருந்து டிஸ்டன்ஸ் வந்து 2 இன்ச்சு வரும். அதாவது நான் இப்போ சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு அப்ராக்ஸிமேட்டு தான். நீங்கள் வந்து அந்த 2 இன்ச்சே வரும்னு நீங்கள் இது பண்ண வேண்டாம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வரணும், அவ்வளோதான். இவ்வளோ இங்கே இப்படி கிராஸ் வரும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த கப் ஷேப் வந்து நல்லா இங்கேயும் நல்லா ப்ரெஸ் ஆக்கி மேலே தள்ளிவிடும், இங்கேயும் ப்ரெஸ் பண்ணி மேலே தள்ளிவிடும். இங்கே இது கொஞ்சம் நம்ம இறக்கும்போது நமக்கு இந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக தெரியும், இது வந்து உங்களுக்கு பாயிண்டடாக தெரியும். இதுதான் வேணும்னா இங்கே ஒரு 4th dot ஒன்று போட்டுக்கலாம். ஏன்னா கப் ஷேப்பில் வந்து கிளாத்து ஃப்ரீயாக கிடைக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு டாட் போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஆமாம், 4th dot அது எல்லாருமே போடலாம். சின்ன சைஸ்லேருந்து யார் வேணாலும் போட்டுக்கலாம். அது வந்து நிறைய பேருக்கு இந்த சைடில் துணி அதிகமாக இருந்துச்சுன்னா சுருக்க சுருக்கமாக தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டாட் போட்டுக்கலாம். அதனால் டாட் வந்து என்ன கப் ஷேப்பாக இருந்தாலும் என்ன சைஸாக இருந்தாலும் யார் வேணாலும் போட்டுக்கலாம். நான் இது சொல்கிறது வந்து கொஞ்சம் அதாவது ஒரு சிலருக்கு கப் ஷேப் ரொம்ப பெருசாக இருந்தால் இவ்வளோ பெரிய யோக் தான் வரும், சின்ன தின்னாக தான் யோக் வரும். ஏன்னா அவங்களுக்கு இது வரைக்குமே பஸ்ட் வந்து பெருசாக இருக்கும்போது இது வந்து ரொம்ப தின்னாக வரும். இந்த இடத்துல ஒரு டாட் போடுவோம், அவ்வளோதான். இங்கே கீழேருந்து ஒரு மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுறீங்க இல்லையா சைடில், இப்படி தான் நம்ம 4 dot போடுவோம். இப்போது நம்ம இங்கே கீழேருந்து இங்கே வரைக்கும் ஒரு 3.5 நம்ம வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த யோக்கினுடைய லென்த்து. அப்போது இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா 2 marks போடணும். 4க்கு ஒரு மார்க்கும் 3.5க்கு ஒரு மார்க்கும் போடணும். இப்போது உங்களுக்கு வந்து யோக் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் 4 ஓகே, இல்லை இந்த யோக் சின்னதாக போகணுன்னா 3 ஓகே. அதாவது கப் ஷேப்பு பொறுத்து இந்த யோக் நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ, 3 வேணும் அப்படின்னா 3.5 வச்சுக்கோங்க, 3.5 வேணும்னா 4 வச்சுக்கோங்க சைடில். அதாவது நார்மலாக வைக்கிற யோக் சைஸே வந்து நீங்கள் வச்சுட்டு இப்போ இங்கே 3.5 வச்சுக்கோங்க யோக் அளவு. இங்கே ஒரு மெஷர்மெண்ட், இங்கே ஒரு மெஷர்மெண்ட், 3க்கு ஒரு மெஷர்மெண்ட் வச்சுருக்கேன், 3.5க்கு ஒரு மெஷர்மெண்ட் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஈஸியான ஒரே இது என்னென்னா இந்த கிளாத்தை வந்து 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் யோக் மெஷர் பண்ணும்போது இங்கேருந்து மெஷர் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம இந்த ஒரு 1/2 இன்ச்சு வந்து இந்த மேலே இருக்கிற கிளாத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஆனால் இங்கேருந்து தான் நமக்கு யோக்கினோட அளவை எடுத்து நம்ம யோக் கட் பண்ணணும், 3.5 + 1.5. ஆனால் இதில் நீங்கள் மெஷர் பண்ணும்போது இந்த இடத்துல 3 இன்ச்சு தான் இருக்கும். அதுக்கு வேணா நான் ஒரு பிளவுஸ் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ஆமாம், இங்கே பிடிக்கும்போது இது வந்து இங்கே 3.5 வந்துடும். அப்போ வந்து நீங்கள் யோக் கட் பண்ணுறது வந்து யூஸ்வலாக இந்த அளவுக்கு தான் கட் பண்ணணும், 3.5 + 1.5 தான் கட் பண்ணணும். ஆனால் இங்கே கிளாத் வந்து 3 இன்ச்சுக்கு தான் இருக்கும். இங்கே டாட் பிடிக்கும்போது இது மேலே போயிடும். அப்போ நீங்கள் அந்த யோக் கட் பண்ணி இதில் வைக்க யூஸ்வலாக நீங்கள் எல்லாமே ஒரே மாதிரி பண்ணுங்கள். ஆனால் ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் போட்டு லைன் போட்டுக்கோங்க. அதை மறக்காமல் பண்ணிங்கன்னா போதும். இந்த இடத்துல ஒரு நாச் போட்டுட்டு நீடில் மார்க் போட்டுக்கோங்க. அதாவது 4th dot வேணும்னா ஈஸியாக சொல்ல போனால் சைடில் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஒரு டாட் பிடிக்கிறோம், அவ்வளோதான். இங்கே எதுவுமே நம்ம பண்ண போகிறது இல்லை. இங்கே மேலே இருக்கிறத கீழே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டாட் பிடிக்கிறோம். யோக்கில் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். 3.5 இன்ச்சுன்னா 3.5 + 1.5 இன்ச்சுக்கு யோக் வெட்டணும், அவ்வளோதான். யோக்கில் எந்த இதுவுமே பண்ண வேண்டாம். இங்கே இதில் பண்ணுறது மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கிக்கோங்க, அது வந்து டாட்டில் போயிடும். கீழே இறக்கிட்டு நீங்கள் மெஷர் பண்ணும்போது எப்பவும் போல் இந்த 3.5க்கு நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. ஆமாம், அதாவது பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அது ஒன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாகிடும். எல்லாமே இதுக்கு மிடில் தானே, அதான் இதுக்கு நேராக பிடிக்கும்போது எங்கே வருதோ அந்த இடத்துல நாச்சு போட்டுக்கோங்க. ஒரு சிலர் இப்படி கிராஸாக போடுவாங்க, அது வேண்டாம். நீங்கள் வந்துட்டு இங்கே இந்த டாட் எல்லாமே இந்த ஸ்ட்ரெயிட் டாட்டு இதை வச்சு இங்கே போடும்போது எப்படி வருதோ அதே அளவு தான். ஓகேவா இது? இப்போ உங்களுக்கு சொல்லுங்கள், ஒவ்வொருத்தரா உங்கள் ப்ளவுஸு ஃபஸ்ட்டு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லு. ஹெம்மிங் இல்லாமல் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டீங்க. ஓகே ஓகே, எவ்வளோ மெட்டீரியல் இருந்தது? ஓகே ஓகே. ஆனால் நீங்கள் வந்து இப்படி லாங் ஸ்லீவ் எல்லாம் வைக்கும்போது உங்களுக்கு ஒரு 1/10, 1.5 அப்படி 1/10 எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஓப்பன் பீஸு இந்த நெக்கு வந்து ரொம்ப துண்டு துண்டாக வெட்டக்கூடாது, ஓரளவுக்கு லென்த்து வேணும். அப்போ வந்து ஒரு 1/10 அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். குட்டி குட்டியாக வெட்டி ஜாயின் போடும்போது என்ன ஆகுனா ஃபினிஷிங் வராது, ஈவனாக ஒரே மாதிரி இருக்காது. அது அப்போ வந்து அந்த டாட் வந்து பிடிச்சது வந்து கொஞ்சம்
இதாக இருக்கும். அதே நான் வந்து அந்த என்னோடய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஹூக் பீஸ் வைக்கும்போது அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க, ஆனால் வி பட்டி வைக்கும்போது கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ மறுபடியும் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க போட்டது பார்த்தீங்களா நீங்கள்? ஓகேவா? ஓகே. உங்களுக்கு ஃபஸ்ட்டு தைச்சது தானே? ஓகே ஓகே, அது ப்ராப்ளம் இல்லை. போட்டு பார்த்தீங்களா நீங்கள் அந்த ஜாயிண்ட்டு? அது வந்து நம்ம ஸ்டிச்சிங்கில் பண்ணுற மிஸ்டேக் தான். ஏன்னா நம்ம கட்டிங் வந்து ரைட் லெஃப்ட் ஈவனாக தான் போட போகிறோம், நாச்சஸும் ரெண்டும் எல்லாம் ஒன்றா வச்சு தான் நம்ம போடுவோம். அப்போ அதில் மிஸ்டேக் வருதுன்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஏதோ கொஞ்சம் அதிகமாக இழுத்து தைச்சிருப்போம், இல்லையா கொஞ்சம் ஃப்ரீயாக தைச்சிருப்போம், ஒரு சைடு அந்த மாதிரி ஒரு சைடு வேறு மாதிரி, அப்படியெல்லாம் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக், அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் தான் கரெக்ட் பண்ண முடியும்.